ரெண்டு திசை செஞ்சு இப்போ பார்க்க போகிற சமந்திரி எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் செவன் இது என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ பண்ணியிருக்கு இப்போ என்ன இக்குவெஷன் கொடுத்துருக்கான் செவன் எக்ஸ் கியூப் மைனஸ் ஃபார்ட்டி த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபார்ட்டி த்ரீ எக்ஸ் மைனஸ் செவன் கொடுத்துருக்கான் இல்லையா ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் நான் ஈக்குவல் டு இந்த பக்கம் எடுக்கிறேன் செவன் எக்ஸ் கியூப் மைனஸ் ஃபார்ட்டி த்ரீ எக்ஸ் இஸ் ஃபார்ட்டி த்ரீ ப்ளஸ் ஃபார்ட்டி த்ரீ எக்ஸ் இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா மைனஸ் ஃபார்ட்டி த்ரீ எக்ஸ் மைனஸ் செவன் ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா ப்ளஸ் செவன் எல்லாத்தையும் இந்த பக்கம் எடுத்துட்டோம்னா ரைட் ஆண்ட் சைடு ஒன்றுமே இருக்காது ஸோ ஈக்குவல் டு ஜீரோ இப்போது இதை வந்துட்டு நம்ம கொஞ்சம் பிரிக்க வேண்டியது இருக்கும் அதாவது டைப் ஒன்னாக டைப் டூவா அந்த மாதிரி டைப் ஒன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூவும் லாஸ்ட் வேல்யூ செக் பண்ணும் ஒரே நம்பராக இருக்கும் ஓகே ஒரே நம்பராக இருக்குது அண்ட் ஆல்சோ சைனையும் செக் பண்ணும் சைனும் சேமாக இருக்குது அடுத்தது நெக்ஸ்ட் அடுத்த ரெண்டு வேல்யூ இங்கேயும் இதையும் செக் பண்ணும் சேம் வேல்யூ அதே மாதிரி சைனும் சேமாக இருக்கு இல்லையா நம்பர்ஸை மட்டும் பார்த்தா போதும் எக்ஸ் க்யூபி எக்ஸ் அதெல்லாம் ஒன்றும் பார்க்க தேவையில்லை அதாவது இப்போ நான் ஒரு பெருசாக எழுதுறேன் பாருங்கள் சும்மா ஜி இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள் செவன் எக்ஸ் பவர் ஃபைவ் ப்ளஸ் ஃபோர்டீன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் சாரி எக்ஸ் பவர் ஃபோர் த்ரீ எக்ஸ் க்யூப் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைன் ப்ளஸ் ஃபோர்டீன் எக்ஸ் ப்ளஸ் செவன் இதாக அதாவது இதை இப்போ செக் பண்ணி பாருங்கள் செவனு செவன் ஈக்குவலாக இருக்கா அதுக்கு அடுத்து இந்த ரெண்டு வேல்யூஸ் செக் பண்ணும் ஃபோர்டீன் ஃபோர்டீன் ஈக்குவலாக இருக்கா சைனே சேர்த்து செக் பண்ணுங்கள் அடுத்து ரெண்டு வேல்யூ த்ரீ த்ரீ சேமாக இருக்கா ஸோ இதெல்லாமே வந்துட்டு டைப் ஒன்று டைப் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு போடணும் இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான் வேண்டாம் ஸோ இதில் பாருங்கள் ரெண்டு எண்டில் இருக்க வேல்யூ ஒன்று அதுக்கு அடுத்து இருக்க வேல்யூ சேமாக தான் இருக்குது ஸோ இதை எப்படி எழுதணுன்னா திஸ் இஸ் அண்ட் திஸ் இஸ் அண்ட் ஆட் டிகிரி ரெசிப்ரோக்கள் ஆ டிகிரி ரசி புரோக்கல் இக்குவேஷன் ஆஃப் டைப் ஒன் இக்குவேஷன் ஆஃப் டைப் ஒன் இனி டைப் டூவெல்லாம் பின்னாடி பார்ப்போம் இதுக்கு இந்த சம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் தான் நம்ம இது எடுத்திருப்போம் அதாவது ஜஸ்ட் இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருந்ததெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுதியாச்சு இந்த மாதிரி ஈக்குவலாக எல்லாமே சேம் சைன் சேம் நம்பராக இருக்கிறனாலே இட் இஸ் ஆஃப் டைப் ஒன் இப்படி இருந்துச்சுன்னா மைனஸ் ஒன் இஸ் அ சொல்யூஷன் அதாவது மைனஸ் ஒன் is a solution, so நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிருச்சு மைனஸ் 1, அப்போ இனி மீதி இருக்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடல இதோட factor எப்படி எழுதுவோம் ஒரு x, minus அப்படின்னு போட்டுட்டு இங்கே என்ன value இருக்கோ அது அதாவது minus 1 இருக்குது இல்லையா ஸோ இதில் இருந்து எப்படி எழுதுவோம் எக்ஸ் minus, மைனஸ் நமக்கு ப்ளஸ் ஆகிடும் ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இல்லையா இப்போது கொடுத்துருக்க இக்குவேஷனை இதால் நம்ம டிவைட் பண்ணாலே போதும் மற்ற வேல்யூஸ் கிடச்சிரும் என்ன இருக்குது செவன் மைனஸ் ஃபார்ட்டி த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபார்ட்டி த்ரீ எக்ஸ் ப்ளஸ் செவன் இருக்குது இல்லையா இப்போ நமக்கு இங்கே x ப்ளஸ் 1 இருக்குது இப்போ பாருங்கள் first value இங்கே செவன் எக்ஸ் இங்கே எக்ஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ என்னெல்லாம் வேணும் ஒரு செவன் எக்ஸ் வேணும் இல்லை இப்போ மல்டிப்ளை பண்ணா செவன் x ஸ்கொயர் எக்ஸ் நமக்கு செவன் எக்ஸ் வந்துடும் அப்புறமா ப்ளஸ் ஒன் செவன் எக்ஸ் ஸ்கொயர் நமக்கு செவன் தான் இப்போ சைனை மாற்றி விட்டா செவன் எக்ஸ் மைனஸ் செவன் கேன்சல் ஆகிடும் இப்போ இது வந்துட்டு சேம் சைன் இல்லையா ஸோ என்ன பண்ணுவோம் நம்பர் ஆட் பண்ணிட்டு அதே சைன் போட்டுருவோம் 43 த்ரீ ப்ளஸ் நமக்கு 50 எக்ஸ் வரும் சேம் சைனால் அதையும் போட்டு விட்ரும் அடுத்தது இந்த மைனஸ் ஃபார்ட்டி த்ரீ எக்ஸை கீழே இறக்கிக்கலாம் இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரே ஒரு எக்ஸ் தான் இருக்குது ஸோ ஒரு மைனஸ் ஃபிஃப்டி எக்ஸ் போட்டால் தான் கரெக்டாக வரும் மைனஸ் ஃபிஃப்டி எக்ஸின் டு மைனஸ் இங்கே மல்டிப்ளை பண்ணா 1 into மைனஸ் ஃபிஃப்டி நமக்கு மைனஸ் 50 எக்ஸ் இல்லையா இப்போ சைன் அவ்வளோ மாற்றிட்டு 50 x square மைனஸ் 50 x square கேன்சல் ஆயிடும் இது டிஃப்ரெண்ட் சைன் ஓ நம்பரை மைனஸ் பண்ணிட்டு பிக் நம்பர் சைன் போடுவோம் ஃபிஃப்டி எக்ஸில் ஃபார்ட்டி த்ரீ எக்ஸ் போனால் நமக்கு செவன் எக்ஸ் அண்ட் பிக் நம்பர் சைனஸ் நமக்கு இங்க மைனஸ் இனி ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது ப்ளஸ் ஆன் அதையும் கூட இறக்கிக்கலாம் இங்கே எக்ஸ் இருக்கு இல்லையா மைனஸ் சவன் எக்ஸ்ட்ரா வேணும் ஸோ மைனஸ் செவன் எக்ஸ் நமக்கு மைனஸ் எக்ஸ் அடுத்த நம்பர் ஒன் இன்ட்டு மைனஸ் செவன் நமக்கு மைனஸ் செவன் ஸோ சாரி இதில் இதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு பிக் நம்பர் சைன் ப்ளஸ் இல்லையா ஸோ ப்ளஸை போட்டுரும் அப்போ இங்கே ப்ளஸ் ஆவனால தான் மல்டிப்ளை பண்ணும் ஸோ செவன் இன்ட்டு எக்ஸ் நமக்கு செவன் எக்ஸ் ஒன் இன்ட்டு செவன் நமக்கு செவன் இதில் ஜஸ்ட் ஒரு ஸ்மால் மிஸ்டேக் என்னென்னா இது ரெண்டத்தையும் நம்பரை மைனஸ் பண்ணிட்டு பிக் நம்பர் சைன் தான் போடணும் பிக் நம்பர் சைன் இஸ் ப்ளஸ் ஸோ நமக்கு இங்கே ப்ளஸ் செவன் எக்ஸ் வர மாதிரி பார்க்கணும் இங்கே வெறும் எக்ஸ் தான் இருக்குது ஸோ ஒரு ப்ளஸ் ஆவனால மல்டிப்ளை பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ செவன் எக்ஸ் இன்ட்டு செவன் எக்ஸ் மல்டிப்ளை பண்ணி போட்டாச்சு இப்போ சைன் அவ்வளோத்தையும் மாற்றிடுவோம் செவன் எக்ஸ் மைனஸ் செவன் எக்ஸ் செவன் மைனஸ் செவன் ஈக்குவல் ஜீரோ அதாவது நீங்கள் இந்த மாதிரி டிவைட் பண்ணும்போது கரெக்டாக லாஸ்ட்டில் ஜீரோ வரணும் அப்படி வரலேன்னா இப்போ நான் கண்டுபிடிச்சாலும் அதே மாதிரி தான் இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் பட் ஈக்குவல் டு ஜீரோ வரல அப்போ என்ன தெரிஞ்சிருச்சு ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கேன்னு ஒரு வாட்டி கூட செக் பண்ணி எழுதிக்கோங்க இப்போது நமக்கான வேல்யூ இது தான் அதாவது செவன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபிஃப்டி எக்ஸ் ப்ளஸ் செவன் ஈக்குவல் டு ஜீரோ இந்த மாதிரி வந்திருக்கு இல்லையா இந்த வேல்யூ தான் எடுத்து போட்டு ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதியிருக்கேன் இப்போ இதில் இருந்து நம்ம கண்டிப்பாக ஒரு ரெண்டு ஆன்சர் கண்டுபிடிக்கணும் இப்போ கண்டுபிடிக்கிறதுக்காக இதில் வந்து ஐ மெத்தட் யூஸ் பண்ணிணா இட்ஸ் லிட்டில் டஃப் ஏன்னா முன்னாடி வந்து மைன செவன் நல்லா வேல்யூ இருக்குது ஸோ என்ன பண்ணுறேன்னா செவன் எக்ஸ் ஸ்கொயர் இந்த ஃபிஃப்டி எக்ஸை மைனஸ் ஃபார்ட்டி நைன் எக்ஸ் மைனஸ் எக்ஸுன்னு ஸ்ப்ளிட் பண்ணுறேன் ஸோ வேல்யூ சேஞ்ச் ஆகுது ஏன்னா சேம் சைனால நம்பர் ஆட் பண்ணிட்டு இதே சைன் போடும்போது நமக்கு மைனஸ் ஃபிஃப்டி எக்ஸ் தான் வரும் ஜஸ்ட் இந்த ஃபிஃப்டி எக்ஸை இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிருக்கேன் மீதி இருக்கா அந்த plus செவன் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இது ரெண்டு இணத்துலேருந்து ஒரு 7x வெல்ல வெளில காமனாக எடுக்கலாமா இதுலேருந்து செவன் எக்ஸ் வெளில போயிடுச்சுன்னா எக்ஸ் மட்டும்தான் இருக்கும் நடுவில் இருக்க மைனஸ் அண்ட் இதுலேருந்து ஒரு செவன் எக்ஸ் வெளில நமக்கு செவன் மட்டும்தான் இருக்கும் வேணால் மல்டிப்ளை பண்ணி பாருங்க செவன் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் செவன் எக்ஸ் ஸ்கொர் இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது செவன் செவன் ஸ்கேர் ஃபார்ட்டி நைன் ஒரு எக்ஸ் இருக்கிறனால அது அப்படியே வந்துடும் அடுத்தது இது ரெண்டுலேருந்து ஜஸ்ட் ஒரு மைனஸ் ஒன்று மட்டும் தான் காமனாக எடுக்கப் போகிறேன் ஸோ எக்ஸ் மைனஸ் செவன் ஆகிடும் அதாவது ஒரு மைனஸ் வெளில போயிடுச்சுன்னா இங்கே மைனஸாக இருக்கிறதுனா ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனா மைனஸ் ஆகிடும் அதாவது இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது வந்துட்டு சேம் வேல்யூவாக வர மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ நம்மளால் இதுலேருந்து இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத வெளில காமனாக எடுக்க முடியும் ஸோ நான் இப்போ இதுலேருந்து எக்ஸ் மைனஸ் செவனை வெளில காமனாக எடுக்கிறேன் ஸோ இதுலேருந்து இந்த எக்ஸ் மைனஸ் செவன் போயிடுச்சுன்னா மீதி இங்கே செவன் எக்ஸ் இருக்குது இதுலேருந்து எக்ஸ் மைனஸ் செவன் போயிடுச்சுன்னா மீதி நமக்கு இங்கே மைனஸ் ஒன் தான் இருக்குது இல்லையா ஈக்குவல் டு ஜீரோ இதை நீ ஸ்பிளி பண்ணி எடுக்கணும் ஜஸ்ட் ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் செவன் ஈக்குவல் டு ஜீரோ இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த வேல்யூ அதாவது செவன் எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ எக்ஸ் ஈக்குவல்டு மைனஸ் செவன் இந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் தான் அவன் ஆயிடும் இங்கே செவன் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் இந்த பக்கம் போது ப்ளஸ் ஒன் அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் இந்த செவன் இந்த பக்கம் வரும்போது டிவைடில் வந்துடும் இல்லையா ஸோ நமக்கு வேல்யூ கிடச்சிருச்சா அதாவது நம்ம முதல்லே நமக்கு ஒரு ரூட் கிடச்சிச்சி அதாவது இந்த மாதிரி எல்லாமே ஈக்குவலாக இருக்கனால இட்ஸ் டைப் ஒன்னுன்னு கண்டுபிடிச்சோம் ஸோ மைனஸ் ஒன் இஸ் த சொல்யூஷன் போட்டோம் இல்லையா அப்போது த சொல்யூஷன்ஸ் ஆர் அல்லது த ரூட்ஸ் ஆர் அப்படி போட்டாலும் ஒன்றும் இல்லை த சொல்யூஷன்ஸ் ஆர் மைனஸ் ஒன் ஃபஸ்ட்டில் கண்டுபிடிச்சது அடுத்து இப்போ கண்டுபிடிச்ச ரெண்டு வேல்யூ செவன் ஒன்று ஒன் பை செவன் ஒன்று அவ்வளோதான் இந்த சார் நமக்கு எக்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே கொஷினில் செவன் எக்ஸ் கியூப் இருந்துச்சு ஸோ க்யூப் இருக்கனால ஆல்ரெடி சொன்ன மூணு சொல்யூஷன்ஸ் கண்டிப்பாக வரும்னு மூணு கண்டுபிடிச்சாச்சு ஜஸ்ட் இதில் மட்டும் ஒரு சின்ன கான்செப்ட் ஆட் பண்ணிப்போம் பார்த்துக்கோங்க தேங்க்யூ அண்ட் டோண்ட் ஃபார் கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல்